ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கேம் ஹேக் வந்து பண்ண போகிறோம். அதாவது கேம் ஹேக்னா என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக. ஸோ எல்லாருமே இந்த கேம் வந்து விளையாடிருப்பீங்க, அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது இந்த கேம் வந்து விளையாடிருப்பீங்க. அது என்னடா கேம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது கூகுள் க்ரோமில் ஆஃப்லைனில் இருக்கிற ஒரு கேம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யா, கரெக்டாக தான். அதாவது என்ன, டைனோசர்ஸ் கேம் தான். கண்டிப்பாக இது ஆஃப்லைன் நம்ம எல்லாருமே விளையாடிப்போம். ஸ்பேஸ் பட்டனை கிளிக் பண்ண எகிர செய்யும், ஓகேங்களா? ஸோ அந்த பறவைகள் வரும், அதாவது மலைகள் வரும், அதை தாண்டி 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 போகணும், பறவை வரும்போது குனினும், ஸோ அகைன் வந்து எகிரும், ஜம்ப் பண்ணும். ஸோ அந்த கேம் தான், கண்டிப்பாக எல்லோரும் விளையாடிருப்போம். சீக்கிரமாக கேம் ஓவரும் வந்திருக்கும் நம்மளுக்கு. ஸோ என்ன தான் ஜம்ப் பண்ணி எவ்வளோதான் போனாலுமே அந்த ஃபாஸ்ட் வரும்போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் ஓவர் ஆகிடும். அப்போ எப்படி தான் இதில் வின் பண்ணுறது, எப்படி தான் இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், அதை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும்டா அப்படின்னு. ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி கேம் ஓவராமோ எல்லாருக்கும், எப்படி இதை ஹேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் இருந்தால் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட என்ன க்ரோம் ப்ரௌசர் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ என்னடா இன்டர்நெட் இதில் கனெக்ட் ஆகிருக்கு, இப்போ இப்போ அவரை வைக்கிறது நான் ஏன்னா இப்போ சர்ச் பண்ணனா அது இன்டர்நெட்டுக்கு தானே போகும் அப்படின்னு உங்களுக்கு தோணும், கரெக்டாக. இப்போ நம்ம எது சர்ச் பண்ணாலுமே இன்டர்நெட்டுக்கு போகும், இதுக்காக நான் இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணணுமா, வைஃபை டிசபிள் பண்ணணுமா, ஈத்தர்நெட் வந்து டிசபிள் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு நியூ டேப் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, க்ரோம் கோலன் போட்டு ரெண்டு ஸ்லாஷ் போட்டு டிஐஎன்ஓ, இந்த டிஐஓஎன்ஓனா என்னன்னா டிராகன், அது அந்த டிராகன் கேம் இருக்குல்ல, ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் தான். கொடுத்துட்டு ஒரு என்ட்ரை கொடுங்க. என்ட்ரை கொடுத்தோன்னே இதே மாதிரி கேட்கும், ப்ரெஸ் ஸ்பேஸ் டு பிளே அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ ஸ்பேஸை கொடுத்துனே பார்த்தீங்கன்னா பிளேவாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இதுலலாம் நம்ம எதுவுமே இடிக்காமல் ஜம்ப் பண்ணி போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி போகிறேன். இதில் வந்து என்னப்பா நார்மலாக தானே இருக்குது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கேம் ஓவர்னு வந்துச்சு. நீங்கள் அந்த பறவை மேலே இடித்தாலோ இல்லை அதில் இருக்க அந்த அந்த செடி மேலே இடித்தாலோ ஓகே, உங்களுக்கு வந்து கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அகைன் ஸ்டார்ட் ஆகும். திருப்பி எத்தனை வாட்டி நம்ம பண்ணாலுமே அதில் இடிக்காமல் போகணும், அப்படி இடிச்சுட்டா கேம் ஓவர். இட்ஸ் போரிங்கா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ இது எப்படி ஹேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ என்ன பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து இன்ஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா தேட் ஒன் ஃபஸ்ட் வந்து எலிமெண்ட்ஸ்னு இருக்கும், அதை நீங்கள் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேணாம். கன்சல் அப்படின்னு இருக்கா, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி இந்த மாதிரி எம்டியாக பிளிங்க் ஆகிட்டுருக்கும். இதுக்குள்ளே வந்து டைப் பண்ணணும், ரெண்டே ரெண்டு லைன் தான் இருக்கும். இது என்னப்பா டைப் பண்ணி என்ன மனப்பாடம்லாம் பண்ண முடியாது, இது எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு கோடிங் வந்து தர டிஸ்கிரிப்ஷன் கீழே, அது நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா அந்த நோட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் வந்து கோடிங் தரேன், அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகே. ரெண்டே லைன் தான், த வேர் ஒரிஜினல் ரன்னர் ப்ரோட்டோடைப் கேம் ஓவர், ரன்னர் ப்ரோட்டோடைப் கேம் ஓவர் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இவ்வளோ தான் அதோட இதுவே ஃபங்க்ஷனே, ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போகிறோம், இதை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம், காப்பி பண்ணிக்கணும், ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான், ஓகேவா? காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரை மட்டும் கொடுத்துருங்க. அதுவே இந்த ரெண்டு லைன் ஆட்டோமேட்டிக்காக விழுது அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் என்ட்ரு கொடுத்தேன் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விழும், ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கண்டுக்க வேணாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து இதில் ப்ளே கொடுங்க. தலைவர் பாருங்க எப்படி பறப்பாரு, எல்லாம் ரோசரம் பண்ணி உங்களை மாதிரி யாரும் செய்ய முடியாது, எதுவுமே ஆகாது பாருங்க. எத்தனை பறவந்தாலும் சரி, எது இடிச்சாலும் சரி, எதுவுமே ஆகாது, அது பட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ எண்டு என்னதான்டா வருது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும், கரெக்டாக. அந்த கேமோட எண்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இதோட எண்டு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இது மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இதை வந்து ஹைட்டாக ஜம்ப் பண்ண வைக்கலாம். அதாவது இந்த ஜம்பை விட ஹைட்டான ஜம்ப்ல வந்து பண்ண வைக்கலாம். இன்னும் அதோட ஸ்பீடை கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். நிறைய ட்ரிக்ஸ்லாம் இதில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட எண்டிங் என்ன வருதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற எதனா வீடியோ வேணும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.